हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनके नम्म चैनल ला एन्ना डिश पाका पोरना होम मेड ईस्ट ईस्ट इप्पडी वीटले रेडी पण्रदुन्रदा पाका पोरम पारुंगा फ्रेंड्स एव्वलो सूपराना ईस्ट वीटले रेडी पण्णिरुक्कोन्नु नींगले इद रेडी ट्राई पण्णि पारुंगा ट्राई पण्णि पार्त्तुट्टु एप्पडी इरुक्कुन्नु कमेंट्स सोल्लुंगा इदुक्कु तेवैयान पोरुट्कल एन्नन्ना मैदा तैर सक्करै तेन கொஞ்சம் சூடான தண்ணி இது மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்லேயே ஈஸ்ட் ரெடி பண்ணிடலாம் நான் கொஞ்சம் ஒரு பவுலில் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன் லைட்டான சூட்டில் இருக்கிற தண்ணி லைட்டான சுட தண்ணி எடுத்தால் தான் நமக்கு ஈஸ்ட் கிடைக்கும் ரொம்ப சூடான வாட்டர் எடுத்துடாதீங்க நமக்கு ஈஸ்ட் ரெடி ஆகாது லைட்டான சூடில் இருக்கிற தண்ணியில் நம்ம ஒரு ஸ்பூன் சர்க்கரை கலந்து நல்லா கலந்து விட்டுருக்கேன் கரையட்டோன்னு நல்லா கரையட்டும் அது கூடவே நான் ஒரு ஸ்பூன் தேன் கலந்துக்க போகிறேன் நல்ல ப்யூர் ஹனி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் நல்லாவே ரெடி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட நல்ல நாட்டு தேன் இருந்தது அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் நல்ல ஈஸ்ட்டும் கிடச்சிது இது ரெண்டையும் கலந்து விட்டுக்கோங்க நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகட்டும் சர்க்கரையும் நல்லா கரையட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு இப்போ நாம ஒரு பவுல்ல மைதா சேர்த்துக்க போறோம் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்திருக்கேன் 2 ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு கூடவே நாம தயிர் சேர்த்துக்க போறோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மைதா சேர்த்துக்கலாம் ஈஸ்ட் எவ்வளோ தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோ மைதாவை ஆட் பண்ணிக்கோங்க நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கு தயிர் நல்லா புளிச்ச தயிராக நான் சேர்த்துக்க போகிறேன் நான் 2 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன் வேணுன்ற அளவுக்கு மைதா மாவு எவ்வளோ போடுறீங்களோ அந்தளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க நல்லா புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா பாக்டீரியாஸ் க்ரியேட் ஆகும் நல்லா புளிச்ச தயிராக இருக்கும்போது நம்ம 20 ஹவர்ஸ் நம்ம ஈஸ்ட் ரெடி பண்ணி வச்சிடும்போது நல்ல பாக்டீரியா உருவாகி உங்களுக்கு நல்ல ஈஸ்ட் கிடைக்கும் நான் புளிச்ச தயிராக எடுத்திருக்கேன் நல்லா பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த தேனும் சர்க்கரையும் கலந்து வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் ஹேண்ட் பீட்டர் இருந்தால் ஹேண்ட் பீட்டரில் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கட்டி இல்லாமல் கலந்து நாம் எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்தாச்சு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு எல்லாமே மிக்ஸ் ஆகி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துருச்சு நான் தேவையான கன்சிஸ்டன்சிக்கு இப்போது ஈஸ்டை ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கணும் இது கூட நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறேன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து வச்சுருங்க பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் பன் இதெல்லாம் பண்ணுறதுனால பேக்கிங் சோடா ஆட் பண்ணோம்னா நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக கிடைக்கும் அதுக்காக தான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறோம் நல்லா கலந்துக்கோங்க பேக்கிங் சோடா கலந்துட்டு இந்த ஒரு நார்மலான டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல இந்த ஈஸ்ட்டை வச்சுருங்க ஒரு 20 மணி நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு சூப்பரான ஈஸ்ட் ரெடி ஆயிரும் பாருங்கள் எவ்வளோ நல்ல ஈஸ்ட் ரெடியாக இருக்குன்னு இதை வச்சு நம்ம சூப்பராக வீட்டிலையே பன் ரெடி பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க